இந்த வீடியோ பார்த்து கொண்டிருக்கும் ஒவ்வொருவருக்கும் அன்புநாதர் இயேசு கிறிஸ்துவின் ஈடி நேற்று நாமத்தினாலே நான் வாழ்த்துக்கள் கூறுகிறேன். ஏன் என் ஜபத்திற்கு பதில் வரவில்லை? இந்த கேள்வி கேட்காத கிறிஸ்தவர்களே இருக்க முடியாது என்று சொல்லும் அளவிற்கு இந்த கேள்வி பிரபலமானது. ஏன் என் ஜபத்திற்கு பதில் வரவில்லை என்ற கேள்வி உங்கள் மனதிலும் இருந்தால் இந்த கேள்விக்கான பதிலாய் இந்த பதிவு அமையும். ஆண்டவர் ஏன் நாம் செய்யும் சில ஜபத்திற்கு பதில் கொடுக்கவில்லை என்பதற்கான காரணங்களையும், எது ஆண்டவருக்கு நமக்கு பதில் கொடுக்காமல் தடை பண்ணுகிறது என்பதையும் பார்ப்போம். முதலாவது தடை, நம்முடைய பாவங்கள். ஏசாயா 1:15 இவ்விதமாக கூறுகிறது, நீங்கள் மிகுதியாய் ஜபம் பண்ணினாலும் கேளேன், உங்கள் கைகள் இரத்தத்தினால் நிறைந்திருக்கிறது. இங்கே இரத்தம் என்பது நம் பாவத்தை குறிக்கிறது. நம் ஜபம் கேட்கப்படவில்லை என்றால் நம்முடைய இரத்தாம்பரமான பாவங்கள் அதற்கு தடையாக இருக்கலாம். அதனால் எங்கள் ஜபம் கேட்கப்படாதபடிக்கு எங்கள் பாவம் தடையாயிருந்தால் மன்னியும் ஆண்டவரே என்று கெஞ்சி ஜெபிக்க வேண்டும். இரண்டாவது தடை, நம்முடைய சுயநலமான விருப்பம். ஆம், நம்முடைய சுயநலமான விருப்பங்கள் ஆண்டவருடைய விருப்பத்திற்கு ஏற்றதாய் இல்லாமற் போனால் ஜபத்திற்கு பதில் கிடைக்காது. வேதம் வாசிக்கிறேன், நீங்கள் விண்ணப்பம் பண்ணியும் உங்கள் இச்சைகளை நிறைவேற்றும்படி செலவழிக்க வேண்டுமென்று தகாத விதமாய் விண்ணப்பம் பண்ணுகிறபடியால் பெற்றுக்கொள்ளாமல் இருக்கிறீர்கள். 4:3 நம்முடைய சுயநலமான இச்சைதான் ஜபத்தை கேட்கப்படாதபடிக்கு தடையாய் இருக்கிறது என்று வேதம் கூறுகிறது. உதாரணம் சொல்கிறேன், நாம் ஒரு பொருளை வாங்குவதற்கு திட்டம் போடுகிறோம். அதை பெற்றுக்கொள்ள அநேக தடைகள் வருகிறது. அது வீடாக இருக்கலாம், நிலமாக இருக்கலாம், காராக இருக்கலாம், இல்லை பொருளாக இருக்கலாம். பதில் கிடைக்காத போது, ஆண்டவரே உமக்கு பிரியமானதாக இருந்தால் மட்டுமே பதில் தாரும், உமக்கு பிரியமானதாக இருந்தால் மட்டுமே அதை வாய்க்க பண்ணும் என்று நாம் ஜெபிக்க வேண்டும். வேதம் மற்றொரு வசனத்தை கூறுகிறது, நாம் எதையாகினும் அவருடைய சித்தத்தின்படி கேட்டால் அவர் நமக்கு செவி கொடுப்பார் என்பதே அவரை பற்றி நாம் கொண்டிருக்கிற தைரியம். 1 Yohan 5:14 அவருடைய விருப்பத்தின்படி சித்தத்தின்படி கேட்டால் நிச்சயமாய் பதில் கொடுப்பார் என்று வேதம் கூறுகிறது. 3வது தடை, நம் சந்தேகம், நம் அவிசுவாசம். நம் ஜபத்திற்கு பதில் கிடைக்காததற்கு முக்கியமான 3வது காரணம் நம் சந்தேகம் என்று வேதம் கூறுகிறது. உங்களில் ஒருவன் ஞானத்தில் குறைவுள்ளவனாயிருந்தால் யாவருக்கும் சம்பூரணமாய் கொடுக்கிறவரும் ஒருவரையும் கடிந்து கொள்ளாதவருமாகிய தேவனிடத்தில் கேட்க கடவன், அப்பொழுது அவனுக்கு கொடுக்கப்படும். ஆனாலும் அவன் எவ்வளவாகிலும் சந்தேகப்படாமல் விசுவாசத்தோடே கேட்க கடவன். 1:5-6 நம் ஜபத்திற்கு பதில் கிடைக்காததற்கு ஒரு முக்கிய காரணம் நம்முடைய சந்தேகமும் அவிசுவாசம்தான் என்று வேதம் கூறுகிறது. அது மட்டுமல்ல, ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இங்கே சொல்கிறாரு, எவனாகிலும் இந்த மலையை பார்த்து நீ பெயர்ந்து தள்ளுண்டு போ என்று சொல்லி தான் சொன்னபடியே நடக்கும் என்று தன் இருதயத்தில் சந்தேகப்படாமல் விசுவாசித்தால் அவன் சொன்னபடியே ஆகும் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். ஆதலால் நீங்கள் நின்று ஜபம் பண்ணும்போது எவைகளை கேட்டுக்கொள்வீர்களோ அவைகளை பெற்றுக்கொள்வோம் என்று விசுவாசியுங்கள், அப்பொழுது அவைகள் உங்களுக்கு உண்டாகும். 11:23-24 நம் ஜபத்திற்கு பதில் வராததற்கான முக்கியமான காரணம் நம்முடைய சந்தேகமும் அவிசுவாசமும் தான். உதாரணம் சொல்கிறேன், ஒரு விஷயம் நடக்கணும்னு ஜபம் பண்ணுறோம். அது எக்ஸாமில் பாஸ் பண்ணுறதா இருக்கட்டும், அது அத்தியாவசியமான பொருளாக கூட இருக்கட்டும், ஆனால் மற்றவங்ககிட்ட போய் அது எங்களுக்கு நடக்கவா போகுது அப்படின்னு பொல்லாப்பு பேசுவோம், அவிசுவாசத்தோடு பேசுவோம். அப்படி அல்ல, நிச்சயம் தன்னுடைய பிள்ளைகளுக்கு தேவையானதை ஆண்டவர் கொடுப்பார் என்று சந்தேகப்படாமல் விசுவாசத்தோடு நாம் கேட்க வேண்டும். அப்பொழுது ஆண்டவர் பதில் தருவார். 4வது தடை, நாம் ஜெபிக்கும் ஜெபம் நாம் நினைத்த நேரத்தில் ஜெபத்திற்கு பதில் வரவில்லை என்று நினைப்பதினால்தான் நாம் ஜெபத்திற்கு பதில் கிடைக்கவில்லை என்று ஏமாற்றம் அடைகிறோம். வேதாகமம் சொல்கிறது, தேவன் சகலத்தையும் அதினதின் காலத்திலே நேர்த்தியாய் செய்திருக்கிறார். 3:11 தேவன் உங்களுடைய ஜபத்திற்கும் சரியான நேரத்தில் நேர்த்தியாய் பதில் தர மாட்டாரோ, நிச்சயமாய் ஏற்ற நேரத்தில் பதில் தருவார். ஒரு உதாரணம் சொல்கிறேன், பெத்தானியா என்ற ஊரிலே லாசர் என்ற மனிதன் இருந்தார். அவர் வியாதிப்பட்டிருந்தார். உடனே லாசருவின் சகோதரியான மார்த்தாலும் மரியாலும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இருக்கும் இடத்திற்கு தகவல் தெரிவித்தார்கள். அவர்கள் விண்ணப்பத்தை கேட்டு அவர் உடனே வரவில்லை, 4 கழித்துதான் அந்த ஊருக்கு வருகிறார். அதற்குள் லாசரு மரித்து விட்டான். ஆனால் ஏன் இயேசு கிறிஸ்து அவர்கள் விண்ணப்பத்தை கேட்டு முதல் நாளே வந்திருக்கலாமே என்று யோசிக்கலாம்.
ஆனால் தேவன் சகலத்தையும் அதினதின் காலத்தில் நேர்த்தியாய் செய்கிறவர். 4 நாளைக்கு பின்தான் அவர்கள் வேண்டுதலுக்கு பதிலாய் லாசருவை உயிரோடு எழுப்புகிறார். ஆண்டவர் அவர்கள் எதிர்பார்த்த நேரத்திற்கு அவசரத்திற்கு பதில் கொடுக்கவில்லை. மாறாக ஆண்டவர் தான் நினைக்கும் நேரத்தில் பதில் கொடுக்கும் போதுதான் மகிமையாயும் அதிசயமாயும் அற்புதமாயும் முடிய பண்ணுவார். நாம் நம்முடைய நேரத்திற்கு அவசரப்படாமல் ஆண்டவருடைய நேரத்திற்காக காத்திருந்தால் நிச்சயமாய் பதில் கிடைக்கும். நாம் நம்முடைய வாழ்க்கையில் நம்முடைய பாவங்களை விட்டு, நம்முடைய சுயநலமான விருப்பங்களை விட்டு, நம் அவிசுவாசத்தை விட்டு, நம் சந்தேகத்தை விட்டு, நம் அவசரத்தை விட்டு முழு இருதயத்தோடும் முழு சிந்தையோடும் ஜெபம் செய்தால் பதில் நிச்சயமாய் கிடைக்கும். விண்ணப்பங்களை கேட்கிறவர் உங்கள் ஜெபத்திற்கு பதில் தருவாராக. ஆமேன். மேலும் இப்படிப்பட்ட வீடியோக்கள் அநேகரை போய் சென்றடைவதற்கு இந்த வீடியோவை பகிருங்கள். எங்களுடைய ஊழியத்திற்காக ஜெபியுங்கள். ஆண்டவர் உங்கள் மனதிலே பேசினாரானால் உங்கள் உதவும் கரங்களை நீட்டுங்கள்.